இந்த ஆயுத பூஜையை நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸின் பக்ஷணங்களோட சிறப்பா கொண்டாடுங்க. அஸ்வின் ஸ்வீட்ஸ். என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா என்ற காமெடி நடிகர் ஜனகராஜின் டயலாக் இருக்கு. பல கணவர்கள் ஆட்டம் போட்டு பார்த்திருப்போம். ஆனால் சந்திர பிரியங்கா தனது பதவியை ராஜினாமா செய்ததும் அவருடைய மாஜி கணவர் சண்முகம் சந்தோஷத்தில் ஸ்ட்ரீட் டான்ஸ் ஆடி அந்த டான்ஸ் வீடியோவை தனது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸிலும் வைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி உள்ளார். புதுச்சேரியில் ஒரே பெண் அமைச்சராக இருந்த சந்திர பிரியங்கா தனது கணவர் சண்முகத்தை விவாகரத்து செய்துவிட்டு ஆரம்பத்தில் என்னதான் கவலையில் இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல இது கூட நல்லா இருக்கே என்ற எண்ணத்தில் இருந்தார். யாருக்கும் பதில் சொல்லாமல் கணவரின் கெடுபிடி இல்லாமல் தன் இஷ்டத்திற்கு இருக்கலாம் என்ற சுதந்திர வாழ்க்கை பிடித்து போய்விட்டது. இதற்கிடையே மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவராக உள்ள நாராயணசாமியுடன் இலங்கை, ஆந்திரா, கர்நாடகா என பல இடங்களுக்கும் சந்திர பிரியங்கா ஹாயாக பறக்க நாராயணசாமியை அவருடைய மனைவியும் விவாகரத்து செய்தார். இது இருவருக்கும் இன்னும் வசதியாகி போனது. இந்த தகவலை அறிந்த புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி என் நண்பரின் மகள் என பொறுத்து பொறுத்து பார்த்தால் கட்சியின் பெயரை கெடுக்கிறாயா என கண்டித்ததோடு அமைச்சர் பதவியை பறிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியானது. நீங்கள் பறிப்பதற்குள் நானே கௌரவமாக ராஜினாமா செய்கிறேன் என சந்திர பிரியங்கா தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இது புதுச்சேரி அரசியலில் வேண்டுமானால் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கலாம். மாஜி கணவருக்கு இந்த செய்தி ஏக சந்தோஷமா? அதற்கு இந்த ஸ்ட்ரீட் டான்ஸ் வீடியோ தான் சாட்சி. பத்து தல படத்தில் ஏ ஆர் ரஹ்மான் குரலில் ஒலிக்கும் அக்கறையில நிக்கிறவன எட்டுது நம்ம சத்தம் என்ற பாடலுக்கு சந்திர பிரியங்காவின் மாஜி கணவர் சண்முகம் நடிகர் கமல் போல டான்ஸ் ஆடிக்கொண்டே ஒரு கடைக்கு சென்று டீ வாங்கி அதனை குடித்து தனது சந்தோஷத்தை காட்டியிருக்கிறார். வரும் 20ஆம் தேதி சந்திர பிரியங்காவிற்கும் நாராயணசாமிக்கும் திருப்பதியில் திருமணம் நடக்க உள்ளதாக கூறப்படும் நிலையில் அடுத்த மாதம் சண்முகத்திற்கும் வேறு ஒரு பெண்ணுடன் திருமணம் நடைபெற உள்ளதாக பேச்சு அடிபடுகிறது. இந்த ஆயுத பூஜையை நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸின் பக்ஷணங்களோட சிறப்பா கொண்டாடுங்க. அஸ்வின் ஸ்வீட்ஸ். ஒரு நாளில் 10 வகையான அனைத்தும் 100 செய்திகளாக. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு